நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் முருகன். வழக்கறிஞரான இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி எடுத்து வந்தார். இவரது மனைவிதான் லோகேஷினி. இந்நிலையில்தான் லோகேஷினிக்கும் சண்முகநாதன் என்போருக்கும் இடையே திருமண உறவை மீறிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் முருகனுக்கு சாகும் வரை தெரியாமல் இருந்ததுதான் சோகத்தின் உச்சம். கணவனை கொன்றுவிட்டால் தகாத உறவை முறையாக நடத்தி கொள்ளலாம் என்ற ஆசையில் இருந்து வந்த லோகேஷினி முருகனை கொலை செய்ய சண்முகநாதனிடம் கூறியுள்ளார். அதன்படி கூலிப்படையுடன் தயாரான சண்முகநாதன் கடந்த 2016 முருகனை கொலை செய்ய பின்தொடர்ந்தார். ஆனால் பொதுமக்கள் இடையூறாக இருந்ததால் கூலிப்படை பின்வாங்கிவிட்டது. அன்று பதறி துடித்து வீட்டுக்கு வந்த முருகன் மனைவியுடன் தன்னை ஏதோ ஒரு கும்பல் கொல்ல முயற்சிப்பதாக தெரிவித்தார். ஆனால் எதையுமே தெரியாதது போல இருந்த லோகேஷினி இதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க என்று கூறிவிட்டார். அதையடுத்து கோடம்பாக்கத்தில் புதிதாக வீடு பார்த்து வாருங்கள் என்று கணவனை வெளியே அனுப்பிய லோகேஷினி உடனே சண்முகநாதனுக்கு ஃபோன் செய்து துப்பும் கொடுத்துள்ளார். அப்போது இருவரும் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோ பதிவில் என் கணவருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது, அவரை கொலை செய்யத்தான் யாரோ வருகிறார்கள் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது, நீ இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட வேண்டாம், ஆட்களை ஏவிவிட்டு தள்ளியே இரு, உனக்கு ஏதாவது ஆகினால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என லோகேஷினி கூறுகிறார். அதற்கு பதிலளிக்கும் சண்முகநாதன், செல்லக்குட்டி நான் இதில் இன்வால்வே ஆகலை செல்லக்குட்டி, உனக்காகத்தான் செல்லம் நான் இதையெல்லாம் செய்தேன், உன்னுடைய சந்தோஷத்துக்கு தான் நான் செய்கிறேன் என இருவரும் கூறினர். இந்நிலையில்தான் கோடம்பாக்கம் அருகே புதிய வீடு பார்க்க சென்ற முருகனை சண்முகநாதனின் கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டது. இது தொடர்பாக லோகேஷினி, சண்முகநாதன், சுப்பிரமணி, முரளி, ஐஸ்டீன் உள்ளிட்ட 6 போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அனைத்து சாட்சியங்களும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் மேற்கண்ட 6 சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது.